இந்த சங்க போட்டு எடுத்துக்கிறங்க. இந்த உள்ள இருக்க பல்லு இதை பாரு, இது வந்து அதிசய சங்குகள்னு வாங்குறாங்க நம்மள்ட. அஞ்சு பல்லு இருக்கு பாருங்க உள்ள. இப்போ வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிளாக் கேப்ஸ், நம்ம பிளாக் கேப்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில இருக்கோம். கடலை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு மோசம் எப்படி அடிச்சுட்டு இருக்கு பாருங்க. நான் பேசுறேன் கூட உங்களுக்கு கேட்கலா கேட்கலான்னு எனக்கு தெரியல, ரொம்ப கிரேஸா இருக்கு நின்னு பேசவே. இன்னைக்கான வீடியோ என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சங்குங்க. ஆமாங்க, நம்ம சங்கு கோயில்ல எத்தனையோ இடத்துல பாத்திருப்பீங்க. இன்னைக்கு அதை வந்து எப்படி எடுத்துக்கொண்டு வந்து எப்படி வந்து கடல்ல இருந்து கரைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். பட் ஆனா உள்ள போய் எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட கேஜெட்ஸ் இல்ல, அதனால வந்து வெளியில வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இன்னொன்னு சொல்ல போனா, இதுல வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் உள்ள சங்கெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோல ரொம்பவே லண்டன் வரைக்கும் போன சங்கெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வேற லெவலா இருக்க வீடியோ பாங்க. வீடியோ சங்க பத்தி உள்ள வந்து ஃபுல்லாமே வந்து வெளியில சொன்ன மாதிரி, இது வந்து சங்கு வந்து மொத்தமா கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சுத்தம் பண்ணி சில்லறை வியாபாரிகள் அவங்ககிட்ட எல்லாம் வந்து விற்கிறாங்க. உள்ள வந்து என்னென்ன சங்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வந்து அஞ்சு பல் சங்குலாம் வந்து சொல்றாங்க. அஞ்சு பல் சங்குலாம் வந்து எப்படின்னா, வந்து மற்ற சங்குலாம் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அதுக்கும் அதுக்கும்னா, ஒரு 3 பல் 4 பல் அந்த மாதிரி வர்றதே வந்து இப்போ இருக்க காலத்திலே ரொம்ப ரேரா தான் இருக்கு. பட் ஆனா இங்க வந்து 5 பல் சங்குலாம் இருக்கு உங்ககிட்ட வந்து. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 ஐட்டம் வந்து இருக்கு உள்ள வந்து வித்தியாசமா. அது என்ன அப்படின்னு நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சுத்தி பார்த்து எப்படி வந்து பின்னாடி, இதுக்கு பின்னாடி வந்து எப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி சங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மொத்தமா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். வாங்க அப்படியே உள்ள போவோம். நீங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சங்கெல்லாம் இருக்குன்னு. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, இப்பதான் பாக்குறேன். இங்க பாரு, உள்ள இருந்து இதெல்லாம் ஊத்து, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. உள்ள வந்து இங்கே லைட்டு தெளிவு, உள்ள வந்து அந்த இதோட இருக்கு பாருங்க, அந்த அந்த நத்தை அந்த இதோட இருக்கு அப்படியே ஃபுல்லாக. இதை தான் எல்லாருக்கும் வந்து எடுத்து விற்று சாப்பிடுவாங்க, இதை தான் வாங்கி எல்லோரும் சாப்பிட்றோம் நம்மளாம் வந்து. இந்த நத்தைன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து சங்கோட இருக்கு அப்படியே, சரியான சார் சங்கில் உள்ள சதையா பாரு. எனக்கு கூட தெரியல, சொல்லி கொடுக்குறாங்க சுற்றி உள்ளவங்க. சங்கில் உள்ள சதை அதோட இருக்கு, சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு போவோம். வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இங்கே பாருங்க காய்ஸ், வேற லெவலாக இருக்கு பாருங்க. இது ஒரு விதமான சங்கம், இது பேர் வந்து ஏதோ ஒரு நத்த பாறையோ நம்ம பாறைன்னு சொல்கிறாங்க. ஏறி என்னன்னு கேட்போம் கரெக்டாக. போய் வாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்போம். இப்போ இந்த சங்கோட பேர்லாம் என்னதுப்பா? இது பேர் என்ன? கபடாவா? கபடா. இது நல்ல ஒரு ஒரு அழகு பொருளுக்கு இதை வாங்குறாங்க. ஆமாம், அந்த ஷோகேஸ் இதுக்கெல்லாம் வச்சுக்கிடுவாங்க, அழகு சாதன பொருட்கள்லாம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஆசிட்டை போட்டு இதை சுத்தம் பண்ணோம்னா இன்னும் நல்லா, இது வந்து இயற்கையான கலரே இவ்வளோ அழகாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், முகம் பார்க்குற மாதிரி இருக்கும், பல 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 பலன்னு. இப்போ இது என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படியே சொல்லி? நான் வந்து இயற்கையாக அந்த மக்கள் சங்கு குளித்து சங்கு எடுத்துக்கிட்டு வர்ற சங்க, கடலில் போய் எடுத்துகிட்டு வர்ற சங்க, நான் அதை வந்து சைஸ் வாரியாக பிரித்து அவங்கள்ட்ட கரையும் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிறேன். சில்லறை வியாபாரிகிட்டே இருந்தும் நான் வாங்கிக்கிறேன், வாங்கி மொத்தமாக நான் குடோனில் வச்சு 1 மாதம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் இங்கே வந்து பாலிஷ் பண்ணுற கம்பெனிக்கு நேரடியாக நாங்கள் கொடுத்துருவோம். நேரடியாக மொத்தமாக கொடுக்குறீங்க? கொடுத்துருவோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த 5 பல் சங்கெல்லாம் பற்றி சொன்னீங்கல்ல, அதிசய சங்கெல்லாம், அதை பற்றி எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சங்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வரிசைக்கு 5 பல் இருக்கும். இந்த 5 பல் வந்து எப்போதாவது அபூர்வமாக தான் வரும், 1000 சங்கு வந்து அதில் ஏதாவது 1 சங்கு 2 சங்கு அந்த மாதிரி தான் வரும். இந்த சங்கை வாங்கி எங்கக்கிட்ட இருந்து கொண்டு போய் இதை ஃபுல்லாக இப்படி சுத்தம் பண்ணுறாங்க, கடல் தண்ணியில் வச்சு நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி உள்ளே இருக்கிற அசடுகளையும் சங்கில் உள்ள அந்த அசடு கழிவை வந்து வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே எடுத்து உலக அளவில் ஃபாரினில் வந்து மேற்கத்திய நாடுகளில் தான் இதை அதிகமாக கொண்டு போய் இதை விற்கிறாங்க. எங்ககிட்ட இந்த சங்குக்கு விலை வந்துக்கிட்டு ஒரு 350 ரூபா கொடுப்பாங்க, ஆனால் அவங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க.
வெளிநாடுகள்லாம் வெளிநாட்டில் இதை கொண்டு போய் அவங்க நேராக ஃப்ளைட்டில் அனுப்பிடுறாங்க. ஃப்ளைட்டில் போய் அங்கே ஒரு நாள்லாம் எனக்கு வந்து லண்டன் மியூசியத்தில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? ஆமாம், நான் லண்டன் மியூசியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்த இடத்தையும் அதையும் அப்படியே எனக்கு படமாக அனுப்புனாங்க. உண்மையிலேயே அங்கேருந்து அடிச்சு? ஆமாம், அங்கேருந்து அனுப்புனாங்க. அந்த ஃப்ரெண்டு இன்னும் நமக்கு நல்ல தொடர்பில் தான் இருக்கிறாங்க அவங்க. அப்புறம் பார்ப்போம், இதை சொல்லி சொல்லி. அதனால் வந்து அந்த அளவில் உலக அளவில் அந்த சங்கை கொண்டு போய் அவங்க பெரிய அளவில் அவங்க வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நல்ல நல்ல ஒரு நண்பர்கள் அவங்க, ஓரளவு உண்மையை சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு இதில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும்னா, 100 சங்கு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 25% சங்கு அவங்களுக்கு டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சும்மா கொடுத்த மாதிரி தான் கொடுப்போம். அந்த 75% சங்கு தான் அது வந்து எங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும். அதில் நாங்கள் நல்லா ஓரளவு சம்பாத்தியம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்ககிட்ட வர்றது இந்த 5 பல்லு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு எடுத்து வரேன். இது வந்து யானமல்லி சங்குன்னு சொல்லு, குப்பரப்பரட்டை வேண்டாம், குப்பரப்பரட்டா சிலோடி. இது வந்து யானமல்லி சங்குன்னு சொல்கிறது. இதை சுத்தம் பண்ணுனா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஆமாம், இதை ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முக்கு சாடை பார்த்தா இந்த வால் இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த யானவுடைய அந்த முதுகு மாதிரி இருக்கிறனால இதை வந்து யானமல்லி சங்கு அப்படின்னு சொல்கிறது. இதை நிறையா சுற்றுலா தலத்தில் பூரா இந்த சங்கு இதில் ஓட்டை போட்டு ஊதுற மாதிரி வச்சு விற்பாங்க. இதை நாங்கள் சில்லறைக்கு வாங்கி மொத்த வியாபாரிகிட்ட நாங்கள் கொடுத்துருவோம். இந்த மாதிரி சந்தெல்லாம் நிறையா போகுமா நம்மக்கிட்ட வந்து? இந்த இது எப்போதாவது போகும். இதில் சைஸ் பற்றி சொல்லுங்கள், இது இது எப்படி சைஸ் கணக்கு? இது இது சைஸ் வந்து எம்எம் கரெக்டாக எம்எம் கணக்கு படி இதை நாங்கள் வந்து சங்க அளவுக்காக வச்சுக்கிறோம். அந்த அளவு சைஸில் தான் இதை வந்து 4 நம்பர்னு சொல்லுவோம். 75 எம்எம் வந்து 4 நம்பர், 80 எம்எம் வந்து 2 நம்பர், 85 எம்எம் வந்து 3 நம்பர், 90 எம்எம் வந்து இதில் அப்படி வச்சா நிற்குமா அப்படி அந்த? ஆமாம், அதாவது இது வந்து 5 நம்பர் சங்கு. இந்த இந்த குமையில் பூரா 5 நம்பர் சங்கு. ஒரு சங்கு கூட இதில் இந்த அளவையில் 70 எம்எம்ல வச்சேன்னா விழாது. சூப்பர்ல, இந்த இதில் வச்சு பார்ப்பீங்க? ஆமாம், வச்சு பார்ப்போம். இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். அதே மாதிரி மற்ற சங்குக்கும் வந்து சைஸ் இருக்குது? ஆமாம், சைஸ் இருக்குது. இந்த சைஸில் வந்து இந்த 70 எம்எம்ல சங்கில் நான் வந்து கரெக்டாக ராக்கில், இது வந்து ராக்குன்னு சொல்கிறது. இதை வச்சேன்னா இந்த சங்கு வந்து விழாமல் இருக்கணும், விழுந்தா அடுத்த ஸ்தானத்துக்கு போயிடும். நம்மகிட்ட இருக்கிறது அந்த பெரிய சைஸ் இருக்குது. 110 எம்எம் அதில் ஒன்று வைங்க, எடுத்துப்போம். கொஞ்சம் எடுத்து வைப்போம். இதனால நாங்க இதை தனியா எடுத்து வச்சு இது ஒரு 1500 ரூபா, 1200 ரூபா அந்த மாதிரி நாங்க வாங்குறதே வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். ஆமா, சில நேரங்கள்ல கொஞ்சம் தேவை வரும்போது 1200 ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்கத்தான் செய்வோம். இதான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஆனால் நம்ம பெருசாக லாபம் எதிர்பார்க்காம நம்ம வாங்கினா கூட, ஆனால் கொண்டு போகிறவங்க அதை வேலை பார்த்து நல்ல லாபத்தை ஈட்டிக்கிடுவாங்க. இந்த வியாபாரிகள் தான் அதில் வந்து நம்மளை மாதிரி வாங்கி கொடுக்குறவங்கள ஏதோ ஒரு ஏஜெண்ட் மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ வந்து கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க, தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு, உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்க்கும்போது இன்னொரு ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் பிளாக் கேப்ஸ்.